ஊற்றிசை திண்ணுயிர் மன்னும் புனிதனை நாற்றிசை கும்நல்ல மாதுக்கு நாதனை மேற்றிசை குழ்தின் திசை கொருவேந்தனா கூற்றுதை தானையான் ஒன்று கூறுகின்றேனே. மேற்றிசை நாற்றிசையுடும் பொருந்தி அப்பெயரை முற்கொண்டு திகழும் கோணத்திசை நான்கு. அவை முறையே தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கென்பன. இதன்கண் சேர்தல் செறிதல் செலுத்தல் என்னும் உயிர்க்கு இராம் சிவபெருமானின் முப்பண்புகள் குறிப்பால் விளக்கப்பட்டுள்ளன. அவை புனிதன் நாதன் தென்பால் நிறுவிய வேந்தன் ஆளாம் கூற்றுதைத்தான் என்னும் கூற்றுக்களால் விளங்கும். ஒப்பில் முழுமுதலாம் சிவபெருமான் ஒருவனே அனைத்தீரின் போற்றுதற்கும் உரியவன். அத்தகையோன் அருளால் ஆம் தூய உடம்பினையுடையவன். அனைத்துலகிற்கும் இன்னருள் புரியும் நடப்பாற்றலாகிய ஆதிசத்திக்கு தலைவன். உயர்ந்த திசை என்று சொல்லப்படும் வடதிசை தென்திசை என்ற இரண்டனுள்ளும் சிறந்ததாகிய தென்திசைக்கு வேந்து நிறுவிய ஒப்பில்லாத வேந்தன் சிவபெருமான். வேந்தன் என்பது ஆரியர்கட்கு போகமீன்ற புண்ணியன் என்பதாம். தொன்மை தமிழரே சிவபெருமானை வேந்தன் எனவும் வழிபட்டனர். அவ்வுண்மை ஒல்காப்பெரும் புகழ் தொல்காப்பியத்தின்கண் வேந்தன் மேய தீம்புனல் உலகமும் என்னும் நூற்பாவால் உணரலாம். இதன்கண் காணும் வேந்தன் என்பதற்கு இந்திரன் கொள்வது உருவாற்றானும் ஒவ்வாது. மேலும் தென்பாண்டி நாடே சிவலோகம் பாண்டி நாடே பழம்பதி என்பன மணிமொழியார் திருமொழி. முளைத்தானே எல்லார்க்கு முன்னே தோன்றி என்பது அப்பர் அருண்மொழி. அவன் ஒருவனே கூற்றுதைத்து ஆட்கொண்ட எண்குணவன். அவ்வுண்மை சிவத்தைப் பேணில் தவத்திற்கழகு என்னும் உளவையார் செம்மொழியால் உணரலாம். அத்தகைய அமிழ்தினும் இனிய தமிழ் முழுமுதலை அவன் விழுமிய அருளால் வழிமொழிகின்றேன்.